அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் சவுதி அரேபியாவில் உள்ள கூட்டுறவு சுகாதார காப்பீட்டு கவுன்சிலிங் ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணியாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் பொழுது அவர்களது முதலாளியோ அல்லது கம்பெனியோ அவர்களுக்கு மட்டுமே காப்பீடு செய்வதற்கு பொறுப்பாளராக கருதப்படுகின்றார் அவரது குடும்ப உறுப்பினர்களாக கருதப்படும் அவர்களது மனைவி தாய் தந்தை மகள் மகன் போன்றவர்களுக்கு காப்பீடு செய்வதற்கு அவர் பொறுப்பாக மாட்டார் அல்லது கம்பெனி பொறுப்பாகாது என்பதை சவுதி அரேபியாவின் சுகாதார காப்பீட்டு கவுன்சிலிங் உறுதிப்படுத்தியிருக்கின்றது மேலும் ஒருவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றது தனது ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் சவுதி அரேபியாவில் புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தை ஆகக்கூடிய செலவுகள் அனைத்தும் எவ்வாறு காப்பீட்டின் மூலமாக ஈடு செய்து கொள்ள முடியும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விக்கு விளக்கமளித்திருக்கின்றது சவுதி அரேபியாவில் பிறக்கக்கூடிய புதிய குழந்தைகளுக்கு முப்பது நாட்கள் வரை அவரது தாயின் காப்பீட்டின் மூலமாக அதனை கிளைம் செய்து கொள்ளலாம் என்றும் விளக்கமளித்திருக்கின்றது சவுதி அரேபியாவின் சுகாதார காப்பீட்டு கவுன்சிலிங் பிரிட்டன் நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய வகை கொரோனா நோயின் காரணமாக சவுதி அரேபியாவில் கடந்த வாரம் அனைத்து பன்னாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டு ஒரு வார காலங்களுக்கு ரத்து செய்யப்பட்டு இப்பொழுது சவுதி அரேபியாவில் இருந்து மட்டும் விமானங்கள் செல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றது மேலும் ஒரு வாரங்களுக்கு உள்வரக்கூடிய அனைத்து விமான சேவைகளும் தடை செய்திருக்கின்றது இதன் காரணமாக கொண்டு சவுதி அரேபியாவில் உள்ள மதினாவில் உள்ள மஜித் நபி என்ற பள்ளிவாசலில் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக குழந்தைகளை உள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கான தடுப்பூசியை சவுதி அரேபியாவில் மருந்து மற்றும் உணவுக் கழகம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் செகதி ஆப்ஸ் மூலயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டு அதற்கான பதிவுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் இதுவரை சுமார் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த செகதி ஆப்ஸ் மூலயமாக கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கான வேக்சினேஷன் எடுத்துக்கொள்வதற்காக முன்பதிவு செய்துள்ளதாக சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது இப்பொழுது ஒரு முக்கிய தகவல் ஒன்று சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது வருகின்ற மூன்று வாரங்களுக்குள் சவுதி அரேபியா முழுவதிலும் அனைத்து பகுதியிலும் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கான தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் கோவிட் நைன்டீனுக்கான தடுப்பூசி போடப்படும் என்றும் சவுதி அரேபியா தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி நாட்டை சேர்ந்த ஐம்பது பெண்மணிகள் சவுதியா ஏர்லைன்ஸின் விமான பணிப்பெண்களாக பணி நியமனம் செய்ய ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது சவுதி அரேபியாவுடைய விமான நிறுவனமான சவுதியா ஏர்லைன்ஸின் ஐம்பது சவுதி பெண்களை விமான உதவியாளர்களாக பணியமர்த்துவதற்காக ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கின்றது இதனை முதல்கட்டமாக ஜித்தா மற்றும் ரியாத் நிலையங்களில் பணிபுரிய முதல் கட்டத்தின் பெண்கள் குடிமக்களுக்கு சுமார் ஐம்பது ஏரோஸ்டர்கள் பணி ஒப்பந்தங்கள் வழங்கப்படவுள்ளதாகவும் இதன் மூலமாக மேற்கொண்டு இரண்டு மாதங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வேலையில் சேர்க்கப்படுவார்கள் என்று சவுதியா ஏர்லைன்ஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது மேலும் சவுதி பெண்கள் ஏரஸ்டோர்கள் துறையில் பணியாற்றுவதற்கான வேலைகள் திறக்கப்படுவதை குறித்து சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் முன்பு ஒரு தகவல் அறிவித்திருந்தது குறைந்தபட்ச தகுதி இடைநிலை கல்வி மற்றும் வயது இருபது முதல் முப்பது வயது வரை ஆங்கில மொழியில் சரளமாக பேச வேண்டும் என்றும் விமான நிறுவனம் இதற்கான விதிமுறைகளை விதித்திருக்கின்றது விண்ணப்பதாரர்களின் எடை மருத்துவ பரிசோதனையின் தேர்ச்சி பெறுவதோடு கூடுதலாக சவுதியா ஏர்லைன்ஸ் தரத்தின்படி உயரத்திற்கும் வித்தியாசத்திற்கும் இருக்கும் என்றும் விமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது மேலும் சவுதியா ஏர்லைன்ஸ் சமீபத்தில் தேசிய கொரியரில் இணை பைலட் பதவியில் நூறு சதவீதம் சவுதி நேஷனை அடைந்த சந்தர்ப்பத்தை கொண்டிரு கொண்டுள்ளது என்றும் மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து விமானங்களிலும் சவுதி ஆட்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதனை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது மேலும் கடந்த ஜனவரியில் குறைந்தபட்ச சவுதி கட்டண தனியார் நிறுவனமான பிளேனாஸ் விமான நிறுவனம் சவுதி பெண்களை விமான பணி பெண்களுக்காக வேலைக்கு அமர்த்த தொடங்குவதாக ஒரு தகவல் வெளியிட்டிருந்தது புதிதாக பெண்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் முனைப்புடன் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பிளேனாஸ் விமான நிறுவனத்தின் மூலமாக இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் கேஎஃப் ரிலீஃப் ஏமனில் சியான் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் மருத்துவ உதவிகளை வழங்குகின்றது சவுதி அரேபியாவின் ரியாத்தை தளமாக கொண்டு செயல்படும் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் கே எஃப் ரிலீஃப் என்று அழைக்கப்படும் சமீபத்தில் முப்பது மின் மருத்துவ படுக்கைகள் மற்றும் பத்து எக்ஸ்ரே வாசிப்பு நிலையங்களை ஏமனிய சர்வதேச விமான நிலையத்தின் சியோனியா நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளது கொரோனா வைரஸ் நோய் தொற்றை எதிர்த்து போராட ஏமனியிற்கு உதவ இது செவ்வாய்க்கிழமை என்று இந்த தகவலை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விமான நிலையத்தின் டாக்டர் ஜெனரல் அலி சாயித் பகீர் கூறுகையில் அசாதாரண வழக்குகளை எதிர்கொள்ள விமான நிலையத்தின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கேஎஸ் ரிலீஃப் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சரக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த சகோதரத்துவம் சவுதி அரேபிய ராஜ்யத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது ஏமனிய ஹஜ்ஜாவின் கே எஸ் ரிலீப்பின் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு டன் உணவுப் பொருட்களையும் மேலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபிய கே எஃப் ரிலீஃப் நிவாரண திட்டத்தின் மூலமாக ஏமனிய நாட்டின் சுகாதார சேவைகள் வழங்கியது இது டிசம்பரில் சுமார் பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தெட்டுக்கு மேற்பட்ட பல மருத்துவ மற்றும் சுகாதார சேவைகள் வழங்கியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது மேலும் பெய்ரூட்டில் கே எஃப் ரிலிப்பின் மூலமாக எட்டாயிரம் தனிநபர் உள்ளடக்கிய ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கு குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாகவும் ஆயிரத்தி பதினான்கு குடும்பங்கள் குளிர்காலங்களின் பைகள் மற்றும் சிரிய மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு அவர்களுக்கு மூவாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு பெரிய போர்வைகள் மற்றும் லெபனான் கவர்னர் ஆட்சியின் பகுதியில் பல மிக அதிகமாக தேவையுள்ள லெபனான் குடும்பங்கள் உள்பட்ட ஏராளமானவர்களுக்கு பலதரப்பட்ட சேவைகள் கே எஃப் ரிலிப்பின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது என்று ஒரு தகவல் சவுதி அரேபிய தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் நேற்றைய கொரோனா நிலவரம் புதிய நோய் தொற்று நூற்றி நாற்பத்தி ஒன்பதாகவும் மற்றும் மொத்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாக பதிவாகியிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் புதிதாக இந்த நோயிலிருந்து விடுபட்டு வந்தவர்கள் மொத்தம் விடுபட்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாக பதிவாகியிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு நபர்கள் புதிதாக இருந்திருக்கின்றன இதனால் மொத்தம் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூற்றி நான்காக அதிகரித்திருக்கின்றது ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி ஒன்றாக கணிசமாக குறைந்திருக்கின்றது சவுதி அரேபியா முழுவதிலும் சிகிச்சை பெற்று வருவர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டாக உள்ளது என்பதை சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க விலை நிலவரம் இருபத்தி நான்கு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி இருபத்தி ஏழு ரியால் முப்பத்தி ஒரு அலாலாவிற்கும் மற்றும் இருபத்தி இரண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி எட்டு ரியால் முப்பத்தி ஒன்பது அலாலாவிற்கும் விற்பனையாகின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய மதிப்பு ஒரு சவுதி ரியால் இந்திய மதிப்பில் பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி மூன்று பைசாவாக இப்பொழுது இருக்கின்றது மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள வங்கிகளிலிருந்து இந்திய வங்கிகளுக்கு பணம் அனுப்பும் வங்கிகள் வாரியாக வேறுபாடுகள் ஏற்படுகின்றது அதற்கான முழு விவரங்கள் அடங்கிய பட்டியல் இப்பொழுது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் சவுதி அரேபியாவின் செய்திகள் முடிவடைந்தது இதுபோன்ற தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரீன் தமிழன் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து தொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்